இந்தியாவில் கோவிட் கிருமி தொற்று அதிகரித்து வருவதால் தற்போது இந்தியாவிலிருந்து சிங்கப்பூர் வருகை தருவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதன்படி கடந்த பதினான்கு நாட்களுக்குள் இந்தியாவுக்கு சென்ற அனைத்து நீண்டகால பாஸ் வைத்திருப்பவர்கள் மற்றும் குறுகிய கால பார்வையாளர்கள் சிங்கப்பூர் வழியாக நுழையவோ அல்லது செல்லவோ அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று கூறப்பட்டுள்ளது இந்த ஏப்ரல் வெள்ளிக்கிழமை நள்ளிரவு மணி முதல் நடைமுறைக்கு வருகிறது மேலும் சிங்கப்பூருக்குள் நுழைவதற்கு முன் ஒப்புதல் பெற்றவர்களும் இதில் அடங்குவார்கள் என்று சிங்கப்பூர் அரசு தெரிவித்துள்ளது மேலும் அண்மையில் இந்தியாவிற்கு பயணம் செய்து வந்தவர்கள் அதாவது ஏப்ரல் இருபத்தி இரண்டு நள்ளிரவு பதினோரு ஐம்பத்தோரு மணி நிலவரப்படி பதினான்கு நாட்கள் இல்லத்தில் தனிமையில் இருக்கும் உத்தரவை நிறைவேற்றி முடிக்காதவர்கள் மேலும் ஏழு நாட்கள் குறிப்பிட்ட அதாவது பிரத்யேக வசிப்பிடத்தில் தனிமைப்படுத்தும் உத்தரவை நிறைவேற்ற வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது இந்தியாவில் தற்போது கொரோனாவின் இரண்டாம் அலை தொற்று அதிகரித்து வருவதால் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக இந்த நடைமுறையை சிங்கப்பூர் அரசு அமல்படுத்தியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்